எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது நிகழ்ச்சி எங்கே நடத்தலாம் என்று நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்த நேரத்தில் பலமுறை இந்த திருப்பூருக்கு நாங்கள் திண்டுக்கல்லிலிருந்து தாராபுரம் ரோட்டில் போகிறப்ப இந்த கல்லூரியினுடைய பெயரை பார்த்து ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு அழகான பேரை பார்த்துட்டு இந்த கல்லூரிக்கு இந்த பேர் வச்சதுக்காக அந்த நிர்வாக அதிகாரியை நம்ம பாராட்டணும் அந்த சேர்மனை பாராட்டணும்னு என் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே போனேன் ஆனால் இந்தாம் ஆண்டு இரண்டாவது நிகழ்ச்சியை இந்த கல்லூரியில் நடத்த வேண்டுமென்று திட்டமிட்டு நம்ம சேர்மன் சார் அவர்களை தொலைபேசியில் நான் கேட்டவுடன் உடனடியாக அவர் சொன்ன பதில் தமிழுக்கு நீங்கள் தொண்டு செய்கிறீர்கள் உங்களுக்கு நான் உதவி செய்வது தமிழுக்கு உதவி செய்வதற்கு சமம் அப்படின்னார் அந்த ஒரு வாக்கியம் எனக்கு மிகவும் அவர் யார் என்பதை அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அந்த ஒரு வாக்கியத்திலேயே நிலைநாட்டி காட்டிவிட்டார் இந்த கல்லூரியினுடைய வளாகத்தை எங்களுக்கு தந்து எங்களுக்கு சகல ஒத்துழைப்பையும் தந்த கல்லூரியினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய என்ஜினியர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய கல்வி பணியும் சமூக பணியும் மென்மேலும் சிறந்து விளங்கி சமூகத்தில் அவர் மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு நல்ல மனிதராக இன்னும் மென்மேலும் வளர வேண்டுமென்று உங்களுடைய பலத்த கரவொழியோடு ஐயா அவர்களை வாழ்த்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருப்பூர்லேருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கல்லூரி கூட்டம் வருமா வராதான்ட்டு எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம் ஆனால் என் மேலேயும் திருப்பூர் மக்கள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு லியோனியுடைய பேச்சு எந்த மூலையில் நடந்தாலும் திருப்பூர் ரசிக பெருமக்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க எந்த தயக்கமும் காட்ட மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை இன்றைக்கி வீண் போகலை இந்த அரங்கமே நிறைஞ்சு வெளியில் சேர் போட்டு உக்கார அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் ஜேசுதாசை அதே மாதிரி தமிழ் சினிமாவில் பாட வைக்கிறதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கூப்பிட்டு வர்றப்ப அவர் தமிழ் பாட்டு மொதல் முத பாட போகிறான் அப்படின்னு குரல்லாம் சாதகம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கார் ஆஹா என்ன பாட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு பெரிய அப்படியே ஆர்வத்தோடு உட்காந்துருக்கார் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த பட தயாரிப்பாளரும் மியூசிக் டைரக்டரும் நீங்கள் பாட போகிற பாட்டு ஒரு பிச்சைக்காரனுக்கு பாடுற பாட்டு ஆட முதல் பாட்டே பிச்சைக்காரனுக்கா அது வேணாங்க நான் திரும்பி கேரளாவுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தாங்க பரவாயில்ல பிச்சைக்காரனுக்கே நான் பாடுறேன்ட்டு அவர் முதல்ல பாடின பாட்டு எந்த கர்நாடக சங்கீத அடிப்படையும் இல்லாமல் யார் வேணாலும் பாடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை இதுதான் ஜேசுராஜ் பாடின மொதல் பாட்டு கோயில் வாசலில் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறதுக்காக பாடினார் ஆனால் இன்றைக்கி நான்கு முறை பத்மஸ்ரீ விருது பதினோரு முறை தேசிய விருது வாங்கின ஒரு பாடகர் நம்ம கேஜே ஜேசுராஜ் அன்றைக்கி மொதல் பாட்டு பிச்சைக்காரனுக்கு பாடம் வச்சாங்கன்னு சொல்லி அவர் ஓடி போயிருந்தாருன்னா இன்றைக்கி அப்படி ஒரு பாடகர் கிடச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இப்போ நிறைய அடிமை ஆயிடறான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறப்ப நில தடுக்குச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஓடிடுறான் நில தடுக்குது போகாத நிலையாக கூப்பிட்டு தடுக்கிச்சு ஒன்னையே இவாடாங்க அப்படின்னு நிலை கூப்பிட்டு தடுக்கல நீ கிருக்குத்தனமாக போய் அதில் மோதிட்டு நில தடுக்குது போகாத அப்படிங்கிறேன் பூனை குறுக்கால போனால் கூட இன்னும் வீட்டுக்குள்ளே ஓடி தண்ணி குடிக்கிற ஆள் இருக்கேன் பூனை குறுக்கால போயிருச்சு போகிற காரியம் விளங்காது தண்ணி குடிச்சி போமாப்பிள்ள பூனை என்ன நினைக்குதுன்னா இவன் மூஞ்சியில் நம்ம முழிச்சுட்டு போகிறோமே நம்ம எந்த பஸ்ஸில் அடிவடிச்சாக போகிறோமோன்ற ஒரு மனிதன் வாழ்க்கையை தொடங்கும் போது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தோன்னா அப்படியே தோல்வியினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுறான் ஆனால் அப்படி போயிருந்தால் திருப்பூரினுடைய பெருமை இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்னைக்கு அறிமுகமாக இருக்குன்னு சொன்னால் இதையெல்லாம் பார்க்காமல் உழைத்த உழைப்பாளர்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு திருப்பூருடைய பெருமையை உலக அரங்குக்கு கொண்டு போயிருச்சு ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுகின்ற அந்த ஆடையை நீங்கள் நெய்து தரக்கூடிய உங்கள் வியர்வை இருக்குது பார்த்தீங்களா அதற்கு உலகம் முழுவதும் நன்றி சொல்லணும் காரணம் மேலே போட்டிருக்க சட்டை கூட நம்ம என்ன கலரில் வேணாலும் போடலாம் ஆனால் உள்ளாடை மட்டும் ஒருத்தன் சரியாக போடல அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்துருக்க முடியாது அது தெரியுங்களா நம்ம நினைக்கிறோம் அந்த உள்ளாடை என்பது ஒரு சாதாரண விஷயம் என்ன ஆனால் அதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சுகாதாரம் அதுதான் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா பிறமொழி கல்வியா அனுபவக் கல்வியா இன்றைக்கி வந்து சொல்லிக்கிறாங்க ஆங்கில மொழி தான் உலக மொழி அதனால் அந்த ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டா தான் நாங்கள் இந்த உலகம் பூரா சென்று ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் பார்த்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆங்கில மொழி ரொம்ப பெரிய மொழி மொழியில் வல்லமையான மொழி அப்படின்லாம் சொல்லிட்டு தான் ஆங்கில மொழியை ஒன்றும் பொதுமொழியாக வைக்கல அது ரொம்ப எளிய மொழி அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதை பொது மொழியா வச்சுருக்காங்க ஐயா அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெண்டு அடி ஆழத்தில் இருக்குது இன்னொரு ஸ்விம்மிங் பூல் பன்னிரெண்டு அடி ஆழத்தில் இருக்கு இதுல அந்த ரெண்டு அடி ஸ்விம்மிங் பூல்ல நீந்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க நம்ம பெருசா பேசுவோமா இல்ல பன்னிரெண்டு அடி ஆழ ஸ்விம்மிங் பூல்ல நீந்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க நம்ம பெருசா பேசுவோமா யார கேட்டாலும் இதுக்கு பதில் சொல்லுவாங்க பன்னெண்டு அடி ஆழத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூல்ல எவன் நீச்சல் அடிச்சு வர்றானோ அவனுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க அப்படிதான் பன்னிரெண்டு அடி ஆழ ஸ்விம்மிங் பூல் தான் என்னோட தாய்மொழி கல்விங்கிறது நீங்க சொல்ற அந்நிய மொழி கல்வி வெறும் ரெண்டு அடியால ஸ்விம்மிங் பூல் மாதிரிதான் முப்பதே நாட்களில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முப்பத்தஞ்சே நாட்களில் ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னு மேலோட்டமாக ஒரு மொழியை கற்றுக் கொடுத்து எங்களோட சிந்திக்கிற தன்மையே இழக்க வைக்கிறது தாங்க இந்த அந்நிய மொழி கல்வி அதனால தான் சொல்கிறேன் பன்னிரெண்டு ஆடி ஆளை ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆழ்ந்து அறிந்து தெளிந்து தானும் முன்னேறி தன்னோட சமுதாயத்தையும் முன்னேற்ற ஒரு கல்வி உதவுதுன்னா அதுதான் யா தாய்மொழி வழி கல்வி இது மட்டுமா இன்னைக்கு சுந்தர் பிச்சைய இந்த உலகத்துக்கே தெரியும் கூகுளுக்கே பிச்சை பிச்சைன்னு சொல்லி பெருமைப்பட்டு இருக்கோம் அவர்கிட்ட போய் கேட்டப்ப அவர் நான் ஆயிரம் தான் ஆங்கில மொழி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் என்னுடைய சிந்தனை என் தாய்மொழியில இருந்துச்சு அதனாலதான் என்னால கூகுள கண்டுபிடிக்க முடிஞ்சு அந்த மனுஷன் சொன்னாருன்னா தாய்மொழி வழிகல்விதானே என் சிந்தனையை தூண்டுது இது மட்டுமா இப்படி நீங்களாம் அந்நிய மொழியை எங்கள் மேலே திணிச்சிங்கண்ணா நாங்களும் வளர முடியாது எங்கள் சமுதாயமும் வளராதுங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கே போராடினாங்கய்யா அப்படி போராடினதுக்கு காரணம் என்ன தாய்மொழியை விட்டுட்டு பிற மொழியை நீங்கள் திணிச்சிங்கன்னா ஏன் நாங்களும் முன்னேற முடியாது எங்கள் சமுதாயத்தையும் முன்னேற முடியாதுன்னா அன்னைக்கே நாங்கள் போராடினோம் இப்படி போராடி தானும் உயர்ந்து தன் சமுதாயத்தையும் உயர்த்தி இன்னைக்கு தன்னோட பேரே உலகம் பூரா தெரியும் அந்த உலகம் பூரா தெரிஞ்சவங்க தன் பேரை சொல்லும் பொழுது கூட தன்னோட தாய்மொழியும் சொல்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அப்படின்னா அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படி தாய்மொழி கல்வியால தானும் உயர்ந்து தன் சமுதாயத்தையும் உயர்த்தினதுனாலதான் அவரை பார்த்து கவிதை பித்தன் அழகா எழுதியிருப்பாரு தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அமுதம் வார்த்திடாசை தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அமுதம் வார்த்திடாசை வள்ளுவன் வந்து வள்ளுவன் வந்துன் குரல் ஓவியத்தை பேசிட ஆசை 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 கலைஞர் மீது ஆசை அப்படின்னு கவிதை பித்தன் பாடல் எழுதிருக்காருனா இந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டில் சாங்கை எழுதினதே அவர் தான் கவிச்சுடர் கவிதை பித்தன் தான் அந்த பாட்டு நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் பாடியிருப்பேன் நல்லா பேசுங்க ரொம்ப நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க உள்ளதையே பேசுங்க நல்லா பேசுங்க அதை நல்லா பேசுங்க இந்த பாட்டு அவர் தான் எழுதி கொடுத்தாரு அந்த கவிதை பித்தன் எழுதின தான் கலைஞர் மீது ஆசைங்கிற பாட்டு அந்த பாட்டில் என்னென்ன வரி எழுதியிருப்பார் தெரியுங்களா ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை நீ பள்ளியில் எழுதிய தமிழ் விடை தாழை படித்து ஆசை உன் பாலிய சிநேகிதன் தென்னனை நானும் அடித்து ஆசை ஒவ்வொரு தொண்டனின் நெஞ்சிலும் இன்று உதிக்கும் இந்த ஓசை உன் தோளில் அணிந்து மலரும் மஞ்சள் மீது ஐயா காசி விஸ்வநாதன் ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பார் தமிழா நீ பேசுவது தமிழா அம்மாவை மம்மி என்று அழைத்தாய் அப்பாவை டாடி என்று அழைத்தாய் பிறந்த குழந்தையை பேபி என்று அழைத்தாய் மொத்தத்தில் தமிழை டம்மி என்றழைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா என்று ஆமாங்கய்யா அம்மாவை மம்மின்னு கூப்பிடலனா அம்மி கண்ணிலேயே அடி ஒழுகும் அப்பாவை டேடின்னு கூப்பிடலனா பாடி ஆகிற அளவுக்கு அடி ஒழுகும் இப்படி குடும்பத்திலேயே உயிர் வாழணும்னா அந்நிய மொழி தேவைப்படுறப்ப சமுதாயத்தை முன்னேற்றணும்னா எங்க அண்ணிய மொழி கட்டாயம் தேவைதானுங்கய்யா இப்படிதான் ஒரு வீட்ல ஒரு அம்மா பிள்ளைய கூப்பிட்டு என் பிள்ள மாதம் ஐம்பதாயிரரூபா கொடுத்து பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன் இங்கிலீஷ் எப்படி பேசுவான் பாருங்கள் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னா வந்திருக்க அவர் பேசுகிறான் இங்கிலீஷ் அப்படின்னா இடியட் நான் சன் ஸ்கூல் ஸ்டூப்ட் அப்படின்னு இருக்கேன் என்னையா க இதுதாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா இல்லையா அப்படின்ட்டு பூரா திட்டுற வார்த்தைடா ஐம்பதினாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டி இப்படியா பிள்ளைய படிக்க வைக்கிறது இருக்கட்டும்ங்க இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக பேசுகிறேன் வெளியில் போய் சொல்லாதடா அடி வாங்கி செத்து போயிட போகிறேன் பூரா திட்டுற வார்த்தையை பழக்கி விட்ருக்காங்க இதுக்கு பேர் இங்கிலீஷா ஐயா நான் உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கேங்க ஐயா ஏப்பா ஐயா ரெண்டு அடி ஸ்விம்மிங் பூல் முக்கியமா இல்லை பன்னெண்டு அடி ஸ்விம்மிங் பூல் முக்கியமான அவங்க தான் அறிவில்லாமல் கேட்குறாங்கண்ணா பிறந்தா கொஞ்சமாக அது கவனிச்சிருக்க வேணாமாப்பா தாய்மொழி கல்வியில் மொத பேச்சாளர் நீ மொத உதாரணமே இரண்டடி ஸ்விம்மிங் பூல் பனிரெண்டு அடி ஸ்விம்மிங் பூல் இரண்டடி நீச்சல் குளம் பனிரெண்டு அடி நீச்சல் குளம் சொல்லியிருக்கலாம்ல ஐயா தாய்மொழியில் இலக்கிய இருக்கு இலக்கணம் இருக்கு ஒத்துக்கிறாங்க வணக்கம் நான் தான் காவியா வந்திருக்கிறேன் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் செந்த மொழியிலே செப்புகிறேன் முதல் கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நான் கேட்கட்டுமா அப்படின்னா வெளியே போப்பேன் அப்படின்ட்டு அங்கே போனால் இந்த நாக்க மடக்கி இங்கிலீஷில் ஸ்டைல் அப்படின்னு வாங்கி கிராஜுவேஷன் பயங்கரமான ஆளாக இருக்கானு எப்போ இவன் புரியாமல் பேச கற்றுக்கிட்டானோ இவன் தான்ட்டு அந்த கம்பெனிக்கு லாயத்துங்கிறான் ஐயா இந்த காலத்துல விவசாயம் இல்ல விவசாயம் இல்லன்னு சொல்றீங்க ஐயா ஐயா விவசாயத்தை மதிக்க மாட்டேங்கறாங்க ஆனா இந்த காலத்துல இங்க டெல்லியில அரை நிர்வாணமாகவும் முழு நிர்வாணமாகவும் ஏப்பா உனக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி நல்லா படித்து சம்பளம் வாங்குகிற ஒரு மாப்பிள்ளையாக தான் பார்ப்போம் நல்லா படித்து சம்பளம் வாங்குகிற மாப்பிள்ளை தான் பார்ப்பேன்றீங்க மண் பிடித்தவனை மாப்பிள்ளையாக்க மறுக்கின்ற இந்த சமுதாயத்தில் எங்கள் இளைஞர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு அவங்க அந்நிய மொழி கல்வி படிச்சிருக்கணும் இல்லைங்கய்யா ஐயா எனக்கு ஒன்று புரியல ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி முதல்ல வந்து பேசின பேச்சாளர் பிருந்தா பேசினாங்க என்னன்னு தாய்ப்பால் கொடுக்கறது தான் சக்தானது மகத்தானது அதுதான் உடலுக்கு நல்லது அது போல்தான் தாய் கல்வி அந்நிய மொழி கல்வியும் அனுபவக் கல்வியும் தவறானது அது அறவே கூடாதுன்னு பேசிட்டு போயிருக்காங்க கரெக்டு தாங்க அது உண்மைதான் பாராட்ட வேண்டிய விஷயம் வயதில் இருந்து ஐந்து வயது வரை ஒரு குழந்தைக்கு தரப்படும் தாய்ப்பால் என்பது அவனுடைய உடலுக்கு மகத்தானது உயர்வானது ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தின் படி அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது வரை மாமன் வீட்டிலிருந்து வரும் தேங்காய்பால் என்பது நம்முடைய கலாச்சாரம் அதுவும் உடலுக்கு மகத்தானது உறுதியானது ஆனால் இது மட்டும் தான் உயர்வானதா இல்லைங்க கண்ணீர் துளிகளை கூட செயற்கையாக நாம் பார்க்கலாம் ஆனால் வியர்வை துளிகளை உழைப்பால் தான் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட உழைப்பை தருவது எது தெரியுங்களா எங்களுடைய அனுபவ கல்விதான் அந்த அனுபவ கல்விதான் ஒருவனுக்கு ஒருவா சம்பாதிச்சாலும் கூட தன்னுடைய த அடகு வைக்காம தன் சொந்த காலில் நிற்கணும்னு நிரூபிக்கிறாங்களே இதுதாங்க பெருசு நினைச்சு பாருங்க தாய்மொழி கல்விதான் பெருசுன்னு வந்து பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க நான் ஒன்று கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட பாரதியார் இறந்துட்டாரு வைரமுத்து ரொம்ப அழகா இப்போ வந்த ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு பாரதி எப்பேற்பட்ட மாமனிதர் எப்பேற்பட்ட மகாகவி பைரமுத்து ரொம்ப அழகா இருக்காரு அவருடைய இறப்புக்கு தமிழ் மேல் பற்று கொண்ட அந்த மனிதனின் இறப்புக்கு வெறும் தாய்மொழி கற்றவர்கள் வரவில்லை அந்நிய மொழியில் கற்றவர்கள் வரவில்லை ஆனால் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்த இருபதுக்கும் குறைவான நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் சொன்னாரே இதுக்கு பெரிய உதாரணம் உங்களுக்கு தேவையா நினைச்சு பாருங்க ஒண்ணு இல்லைங்க காந்திஜி தாய்மொழியில கல்வி கற்றாரு வாஸ்தவம் எங்க நமக்கு தெரிஞ்சது தான் அந்நிய மொழியில கூட பாரிஸ்டர் பட்டம் பெற்றாரு நமக்கு தெரிஞ்சது தான் ஒத்துக்கிறோம் அதனால தான் மனிதனில் இருந்து அவர் மகாத்மாவை மாறினாரா இல்லவே இல்லையே கிடையவே கிடையாது எப்பொழுது தென்னாப்பிரிக்கா ரயிலில் இருந்து கையை பிடித்து கீழே இறக்கி நீ ஒரு கருப்பு இனத்தவன்னு கீழே தள்ளினாங்களோ அந்த அனுபவம் தான் இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயனை வெளியேற்றது இதை நம்ம மறுக்க முடியுமா சமஸ்கிருதத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவாங்க ஐயா தர்மோ ஹந்தி அதாவது அறத்தை நீ பாதுகாத்தால் அறம் உன்னை பாதுகாக்கும் அறத்தை நீ அழித்து விட்டால் அறம் உன்னை அழித்து விடும்னு சொல்லுவாங்க உண்மையான அறத்தை பாதுகாத்தாரு இன்னைக்கு மனிதனில் இருந்து மகாத்மாவா மாறினாரு இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க கோணிப்பையில் உட்கார வச்சாங்க அவரை அவர் குடித்த டம்ளரை கூட எந்த ஆத்தங்கரையில் கழுகுறதுன்னு எடுத்துகிட்டு ஓடினாங்க அவர் உட்காந்து வந்த மாட்டு வண்டியை கீழே விட்டு என்னடா பண்ணுவேன் அந்த இடத்தை எதை போட்டு நான் கழுவேன்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க அப்பேர்ப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரு மகன் லண்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து நூல்களையும் படித்த ஒரே இந்தியர் இன்று இந்திய அரசியல் சாசனத்தையே எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய அனுபவத்திற்கு ஈடாகுமா உங்களுடைய தாய்மொழி கல்வியும் அந்நிய மொழி கல்வியும் அவர் தாய்மொழியிலையும் கற்றாரு அந்நிய மொழி கல்வியிலையும் கற்றாரு ஆனா அவருக்கு கை கொடுத்தது அவருடைய அனுபவ கல்வி மட்டும்தான்